இந்த அரங்கத்திலே ஒரு அந்த காலத்தில் தான் பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தில் ஒரு புலவர் வராருன்னா மன்னன் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவாராம் இந்த விழுப்புரத்திற்கு நான் வருகிறேன் என்ற வார்த்தையை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்த நான் கண்ட மன்னன் தான் விழுப்புரம் கம்பன் கழக தலைவர் தனபால் அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு பெருமை எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் கூட அவ்வளோ சந்தோஷப்படலை அவ்வளோ மகிழ்ச்சியாக ஐயா நம்ம பாராட்டுதலுக்குரிய பரமசிவம் அவர்கள் அன்பு சகோதரர் காங்கேயன் அவர்கள் ஆன்மீக திலகம் ஜெயச்சந்திர ரெட்டியார் அவர்கள் இவங்க எல்லாருமே ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்து ஒரு வரவேற்பு நல்கி ஒரு விருந்தும் படைத்து என்னை மேடைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி கலந்த வணக்கத்தை உங்கள் சார்பிலே என் சார்பிலே தெரிவித்துக்கொண்டு இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே நம்ம இணைப்புரை வழங்குகிற அன்பு சகோதரியார் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சிரிப்போம் சிந்திப்போம்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க நான் ஒரு ஆறு தலைப்பு கொடுத்துருந்தேன் அந்த தலைப்பில் இதுதான் எனக்கு ப்ரிண்டிங்கை பார்த்த பிறகு தான் தெரியுது இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சி மனிதனுக்கு மட்டும்தான் கடவுள் அந்த சிரித்து மகிழக்கூடிய பக்குவத்தையே கொடுத்துருக்குறான் திருவள்ளுவர் கூட சொல்கிறார் நகல் வல்லர் அல்லாருக்கு பகற்பொழுதும் மாயிரு அதாவது பகல் பொழுது கூட இருட்டுக்கு சமம்னார் தெளிவாக சொல்லிடுறேன் சிரிக்க தெரியாதவனுக்கு பகல் பொழுது கூட இருட்டுக்கு சமம்னர் இதை யாராலும் சொல்ல முடியாது இந்த விழுப்புரத்தில் இந்த விழுப்புரம் மாநகரத்துக்கு பெருமை சேர்த்த அம்சங்கள் பல உண்டு அந்த பல்வேறு அம்சங்களில் ஒரு அம்சம் திருக்குறளார் ஐயாவி முனுசாமி அவர்கள் பிறந்து வளர்ந்து உலகம் முழுவதும் திருக்குறளை எளிய முறையிலே கொண்டு போய் ஏழையின் குடிசைக்குள்ளே நுழைத்த பெருமை அவருக்குத்தான் சாரும் அவருடைய கையை தான் முதல் முதல் பிடித்து கொண்டு மேடைக்கு நான் வந்தேன் அவரை இந்த நேரத்தில் நான் வணங்கி மகிழ்வதிலே பேரானந்தப்படுகிறேன் அன்பானவர்களே நகையை அழுகை இழிவரள் மறக்கை அச்சம் பெருமிதம் விகளி உவகை என்று அப்பாலிட்ட மெய்ப்பாடு என்பன்னு மனிதனுக்கு வருகிற அந்த சுவைகளில் முதலிடத்தை பெறுவது நகைச்சுவை அதனால்தான் நகையை அழுகைன்னு அழுகையை அடுத்தது வச்சார் தொல்காப்பியர் நான் வந்த பிறகு பார்த்தேன் இந்த மேடையில் இந்த குழந்தைகள் பண்ண அந்த கம்பத்தில் ஏறி விளையாடாமல் பாருங்கள் இந்த கம்பத்து பக்கத்தில் கூட நமக்கு நிற்க பயமாக இருக்குது அவன் என்ன லாவகமாக கையால் பிடிச்சி ஏறுறதை விட காலால் பிடிச்சி ஆறுன காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த பிள்ளைகள் எந்த பள்ளியில் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய மார்க் போடுங்க ஐயா ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சன்னு ஒன்று இருக்குல்ல இது எல்லாராலும் செய்ய முடியுமா மாநில ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் பஸ்ட் எடுக்கிறவங்க வரமாட்டான் அதனால தான் நான் சொல்றது திறமை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் படைக்கப்படுவது இல்லை அவரவர்களுக்கு ஒரு திறமையை கடவுள் வச்சிருக்கிறான் அதில் இந்த பிள்ளைகளுடைய திறமை அபார திறமை ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணிச்சுங்க எல்லாரை விட ஏறி அந்த கம்பத்து மேல உட்காந்தான் பாரு அவனை விட அவன் மடியில் நின்னான் பாருங்க ஒரு குழந்தை அவன் முகத்தை தான் நான் பார்த்தேன் தைரியமாக பயம் இல்லாமல் உட்காந்துக்கிறான் சார் அவன் எவ்வளவு ஒரு ஆர்வம் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் ஏன்னா இந்த பாராட்டு தான் சார் அடுத்த படிக்கட்டில் கால் வைக்க விரும்பும் பிள்ளைகளை என்னைக்குமே பாராட்டணும் அது யாருக்கு அதிகமாக பாராட்டுகிற உணர்வு வரும்னா எதையும் எளிமையாக நகைச்சுவையோடு எடுத்துக்கொள்கிற மனம் படைத்தவர்களால் தான் அது சாத்தியமாகும் ஏன்னா மனிதனுக்கு சுபாவம் என்னென்னா எடுத்த உடனே குறையதான் பார்ப்பான் ஒரு வெள்ளை வேஸ்டில் ஒரு கருப்பு புள்ளி இருந்தால் அந்த கருப்பு புள்ளியை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணுவானே தவிர தொண்ணூற்றொம்போது சதவிகிதம் வெள்ளையை பற்றி நினைக்க மாட்டான் இது மனித சுபாவம் சார் இது நீங்கள் பஸ்ஸில் கூட பயணம் பண்ணுங்களேன் ஜன்னல் வர சீட்டு கிடைக்கிறது பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அது இப்போ ஜன்னல் வர சீட்டும் கிடச்சிடுது பத்து ரூபா கொடுக்குறேன் டிக்கெட்டு ஒம்பது ரூபா ஐம்பது பைசா மீதி ஐம்பது பைசா சில்லறைக்காக இந்த ஒரு மணி நேர பயணத்தை அந்த ஐம்பது பைசா கொடுக்காத கண்டக்டரையே அப்பப்போ போக வர பார்த்து பார்த்து பார்த்தே எல்லா சுகத்தையும் இழக்கிறவன் தான் மனிதன் விளையாட்டுக்கில்ல இது மனித சுபாவம் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் அப்போது நான் என்ன கேட்குறேன்னா இந்த சிரிப்போம் சிந்திப்போம்ன்ற தலைப்பில் ஒட்டி ஒரே ஒரு செய்தியை நான் முதல்ல உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன் இந்த உலகத்தில் வேண்டாத மனிதர்களும் இருப்பார்கள் வேண்டதகாத காட்சிகளும் நம் கண் முன்னாலே தெரியும் வேண்டாத மனிதர்களையோ வேண்டத்தகாத காட்சிகளையோ நாம் பார்க்க நேரிடும்போது இந்த மனதை கண்ணாடியாக வைத்து கொள்வோம் ஏன்னா கண்ணாடி எப்போ காட்டுமா காட்டின பிறகு தான் காட்டும் அது காட்டாத போது காட்டவே காட்டாதது வேண்டியதும் வேண்டிய மனிதர்களும் வேண்டிய நிகழ்வுகளும் நம் கண் முன்னால் நிகழ்ந்தால் அப்பொழுது நம்முடைய மனதை கேமராவாக மாற்றிக்கொள்வோம் கேமரா வாங்கி உள்ளே வச்சுக்கும் வேண்டாததை பார்க்க நேரிட்டால் கண்ணாடியாகவும் வேண்டியதை பார்க்கிற போது மனதை கேமராவாகவும் மாற்றி கொள்ளுகிற மனப்பக்குவம் பெற்றுவிட்டால் மனிதனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம்னு ஒன்று வரவே வராது மகிழ்ச்சி தான் அவனுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மையான செய்தி ஏன்னா அந்த மனம் என்ற ஒன்றைத்தான் நம்ம கடவுள் கொடுத்துருக்குறான் மனசு குதூகலமாக இருக்கணும் சார் எதையும் ரசிக்க பழகணும் எனக்கு பாரதியார் பாரதியாரிடத்தில் ரொம்ப பிடித்த வரி அது தெரியுமா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா சார் அவனுக்கு பட்டினி சார் உப்பு இல்லை பருப்பு இல்லை அரிசி இல்லைன்னு ஏங்கவே இல்லை ஒரு நாள் கூட வல்லமை தாராயும் இந்த மாநிலம் பயனுரை வாழ்வதற்கேன்னு தான் பெரிய வரத்தை கேட்டானே தவிர எனக்கு இப்போ அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி பண்ணுன்னு அவன் கேட்கவே இல்லை அவ்வளோ உயரிய சிந்தனை அதனால்தான் அவனுக்கு உலகத்தையே பார்க்குற போது அத்தனை கோடிக்கணக்கான இன்பங்கள் கொட்டி கிடக்குதுன்னு பாடினோம் அதனால் எதையும் நம்ம ரசிக்க பழகும் அன்றைக்கி ராத்திரி ஒரு மணி மிட் நைட்டு ஒரு மணிக்கு எழுந்து ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது அவன் வீட்டுக்காரனே கேட்டுக்கிறான் அடியே இந்த நேரத்தில் ஏன்டி மேக்கப் பண்ணுறேன்னு கேட்டிருக்கான் சும்மா வாய மூடின்னு படியாக நான் ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன் செல்லில் மேக்கப் கலைஞ்சி போச்சு அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அதனால தான் நான் மேக்கப் போட்டுக்கிறேன்னு சொல்லி அப்போ அவன் சொன்னால் உன் ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கான் ஆனால் உன்னை பிடிச்சி உன் கூட நான் வாழறேனே என்ன நான் எவ்வளோ பெரிய உயர்ந்த மனுஷன் கொஞ்சமாதிரி யோசியும்தான் சின்ன சின்ன விஷயங்கள் சார் நிறைய இருக்குது நம்ம அன்றாடம் பேச மறந்ததுனாலே பெரிய எல்லாம் இழந்துட்டோம் ஏன்னா வீட்டில் ஒரே ஒரு கருவி பேசிக்கிட்டு இருக்குது நம்ம அமைதியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலே இந்த தாய்மார்களெல்லாம் நான் கையெடுத்து வணங்குறேன் அங்கங்கே இருக்கிற தாய்மார்களே சீரியலை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறது லேசான விஷயம் இல்லை ஏன்னா இன்னைக்கு வேணாம் ஐயா புலவர் பேசுகிறாரு மனுஷபுத்திரன் மிக பிரம்மாண்டமான ஒரு மனிதர் அறிஞர் அவர் எனக்கு அடுத்து அவர் பேச இருக்கிறார் அவர் பே மிக பிரம்மாண்டமான எழுத்தாளர் ஒரு புரட்சி எழுத்தாளர் அவர் சமூக சமநீதி உருவாவதற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட எழுத்துலக சக்கரவர்த்தி அவர் எனக்கு பிறகு பேச இருக்கிறார் ஐயா அதெல்லாம் இங்கே நல்லா கேளுங்க அண்ணா அதனால் அதுக்காக வந்திருக்கிற தாய்மார்களை நான் பாராட்டுறேன் நிறைய இருக்குது சார் வீட்டுக்குள்ளேயே இருக்குது சார் அன்றைக்கு கூட ஒரு அம்மா ஹஸ்பண்ட் அப்படி உட்காந்துங்கிறார் சேரில் வீட்டை விட்டு வெளியில் போகுது அம்மா ஏங்க நான் வெளியில் போகிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுது அதை விட எனக்கு என்னடி வேணும்னா இப்போ அந்த உள்ளே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுங்க சின்ன சின்ன விஷயங்களில் சொர்க்கம் இருக்குது சார் மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிறது வெற்றி என்பது பெரிய பெரிய விஷயங்களில் இருக்கிறது மனிதன் ஒன்றை பார்த்து மகிழ்ச்சி அடையணும்னா ஒன்று குழந்தையாக இருக்கணும் இல்லைன்னா குழந்தைகளோடு இருக்கணும் நம்ம குழந்த மனசு தான் நீங்கள் மூத்த பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அறுபது வயதை தாண்டிட்டிங்கன்னா அவங்க பேரம்பேத்தியோடு மகிழ்ச்சியாக பேசுங்க உலகமே அவங்க தான் இப்போது அவங்கள மாதிரி ஒரு சொர்க்கம் உலகத்திலே கிடையாது சார் அன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் போய் அவங்க அப்பாவை கேட்டிருக்கிறான் டேடி இன்றைக்கி ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது நீ வரணுன்னு இருக்கிறான் டே பெற்றோர் ஆசிரியர் கழகம் மீட்டிங் தான் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் என்னடா ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் உனக்கு ஒன்றுமே தெரியலப்பா அம்மா சொல்கிறது அவ்வளோ கரெக்டுப்பா நீங்கள் நான் எங்கள் மிஸ்ஸு மூணே பேர் தான் மீட் பண்ணுறோம் இது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது உங்கள் அப்பாவை கூப்பிட்டுனு வடான்னு இருக்கிறாங்க இந்த மிஸ்ஸு அவன் என்ன பண்ணிட்டான் உங்களை கூப்பிட்டுனு வர சொன்னாங்கன்னா இவர் என்கொயரி பண்ணி அடிப்பாருன்னு சொல்லி ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்குன்னு அதை டெவலப் பண்ணாம பார்த்தீங்களா இதை விட ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் ஐயா அரை மணி நேரம் சீரியலுக்கு கூட அஞ்சு விளம்பரம் தேவைப்படுது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் குழந்தைகிட்ட பேசி பாருங்கள் எந்த விதமான இடைவேளையும் தேவையே இல்லையா இடைவேளையே இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக பேசுதுங்க பிள்ளைகள்னா இன்றைக்கி அண்ணா நகரில் ஒரு வீட்டில் கதவை தட்டுறோம் ஒரு பையன் வந்தான் சார் அப்பா எங்கடாண்ணா மா வேலைக்கு போய்கிறாருண்ணா அம்மா எங்கடானா மார்க்கெட்டு போய்க்குதுண்ணா அண்ணன் எங்கடாண்ணா கிரிக்கெட் ஆட போய்க்கிறான் எனக்கு கோவம் வந்துடுது நீ எங்கேயாவது போகிறதானடான்னு இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறேன்னா இப்போ நான் தான் வீடு மாறி வந்துட்டேன்றதை இன்னும் அழகாக சொல்கிறான் அந்த பையன் நீங்கள் எல்லா சூழ்நிலையும் ரசிக்கணும் சார் நம்ம ரசிக்கிறதுக்கு நம்ம மனசை தயாராக வச்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனை இன்னொன்று தெரியுங்களா இருப்பதற்கு மகிழ பழகுவோம் இல்லாததற்கு ஏங்கவே வேண்டாம் இருப்பது இறைவன் தந்தது இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்தும் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது சார் பஞ்சமே இருக்காது நல்லா முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் இருந்தவன் படித்தார் ஐயா வரவேற்பில் அழகாக சொன்னார் அறிமுக உரையில் ரெண்டாயிரத்தி ஆறில் மேதக அப்துல் கலாம் அவர்கள் நான் வணங்குகிற இதய தெய்வம் அவர் அவரை போல ஒரு உத்தமர் இனி பிறப்பாரா என்பதே கேள்விக்குறி அவ்வளவு அற்புதமான மனிதர் அவர் அவரை பற்றி இன்னும் நிறையா உலகம் தெரிஞ்சுக்கலை அவர் இந்திய திருநாட்டில் பிறந்ததற்கு இந்தியம் மண் தவம் செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மா மேதை நான் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நாசாவுக்குள்ளே ரெண்டு நாள் இருந்தேன் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்குள்ள இரண்டு நாள் இருந்தபோதுதான் அவரை இன்னும் ஒரு உயரத்தில் நான் பார்த்தேன் ஏன் தெரியுமா இப்போ இந்த விழுப்புரத்தில் நம்முடைய வருவாய்த்துறை அரசு நடத்துகிற இந்த புத்தக திருவிழாவை பார்க்கணுன்னா நாசாவுக்குள்ளே அடுத்த செகண்டே பார்க்கலாம் அவ்வளவு டெக்னாலஜி உள்ள இடம் அது தொழில்நுட்பம் உள்ள இடம் ஆனால் ஒக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தின போது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்ததே தவிர அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை தான் அமெரிக்கா மறுநாளே சொன்னால் இந்தியா வல்லரசாகும்னு சொன்னோம் எவ்வளோ பெரிய விஷயம் அது கூட செவி வழி செய்தியாக நான் கேட்டது செவி வழி செய்தி ரெக்கார்டில் இல்லை செவி வழி செய்தியாக கேட்டது அப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அப்போது அவர்கிட்ட தான் போய் கேட்குறாரு இந்த மாதிரி அணுகுண்டு அணு சோதனை நடத்தலாமான்னு கேட்கும்போது போது பொக்ரான் சோதனை நடத்தலான்னு அப்போ ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும் அந்த ரகசியம் வெளியில் போயிட்டால் வம்பா போடணும் ரகசியம் வெளியிலயே போவாதுன்னு இருக்கிறார் ஐயா எதை வச்சு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிறார் உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை எனக்கும் கல்யாணம் ஆகலை ரகசியம் வெளியிலேயே போவாதுன்னு இருக்கிறார் இதை நான் செவி வழியாக செய்து கேட்ட கேட்டு போய் செய்தி என்னமோ அது உண்மை உண்மைதான் எந்த மனுஷனும் எது தெரிஞ்சாலும் போய் வீட்டில் உளறிடுவான் விஷயம் தெரியுமான்னு இவனே ஆரம்பித்து சொல்லிவிட்டு இவனே மாட்டிக்குவான் அந்த மாதிரி இது நம்ம இயல்பு அதுன்னு வச்சுங்களேன் ஏன் அதுலேயும் ஒரு ஹியூமர் எல்லாமே அவர் அவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் மிகப்பெரிய கவிஞர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நண்பர் அவர் கவிதையால் அவர்களுக்குள்ளே ஒரு மலர்ச்சி ஏற்பட்டது உறவு ஏற்பட்டது எந்த சூழ்நிலையும் சார் நம்ம மனசு தெளிவாக இருந்தால் வாழ்க்கை சோ அழகாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம எதுலேயுமே ஒரு குற்றமாக பார்க்காம குறையாக பார்க்காம நிறையா பார்க்க பழகிட்டோன்னு வச்சிங்களேன் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் இங்கே இருக்கிற அதிகாரிகள் யாரையும் யாரும் கோச்சிக்கூடாது எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் நான் சொல்கிறது அவர்லாம் ரிட்டையர் ஆகிட்டார் இவருக்கு ஒரு பெரிய அதிகாரி ரொம்ப வேண்டியவர் தெரிஞ்சவர் அவர் எப்பயுமே வீடும் ஆஃபீஸும் ரெண்டும் ஒன்று தான் அவருக்கு ரெண்டும் ஒன்றா தான் பார்ப்பார் அங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் எல்லாமே ரிட்டன்ல தான் கொடுக்கணும் அவருக்கு அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இவர்கிட்ட பேசுனா கூட நேரம் இல்லைன்னுவார் அந்த மாதிரி சில நேரங்கள் எழுதி வைக்கும் தோரம்பருப்பு ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு அரை கிலோ சர்க்கரை ஒரு கிலோ எல்லாம் வேணும்னு டேபிளில் எழுதி வைக்கும் இவர் அது மாதிரி சாயந்தரமாக வாங்கி அந்த கொடுத்துருவார் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்குது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எழுதியிருக்குது நாளைக்கு சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே லீவு பசங்கள்லாம் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறாங்கன்னு சொல்லி டேபிளில் எழுதி வச்சுக்கிது ஒரு கிரீனிங்கில் எடுத்து எழுதிட்டார் நம்ம போன்ற நடுத்தர குடும்பங்கள் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகாது அந்த பசங்க என்னென்ன சாப்பிட்ணுன்னு விரும்புதோ எல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுத்துருவேன் அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டார் சரிண்ணா அந்தம்மாவும் ஏற்றுக்கிச்சு சரி என்ன பண்ணுறது நம்ம தலையத்தை தான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்தது பசங்கள்லாம் புது படம் வந்துக்குது போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுதுங்க தேட்டருக்கு போய் புதுசாக படம் பார்க்கணுன்னு பிள்ளைங்கள்லாம் ஆசைப்படுது அதனால் நான் மேலான மேலான அனுமதி கட்டி விண்ணப்பிக்கப்படுகிறதுன்னு அந்தம்மா எழுதிச்சு இவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்ச நாளில் போனால் நம்ம இதிலேயே டிவியிலே போட்டுடுறோம் அதனால் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்திருக்கவும் அதுக்கு பிறகு நம்ம வீட்டிலையே பார்த்துக்கலாம் நானும் சேர்ந்து பார்ப்பேன் அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டார் அந்த அம்மா கோவம் வந்துடுது நாலு நாள் பொறுத்து இவெல்லாம் ஒரு மனுஷன் கூட குடும்பம் பண்ணுறது போயான்னு சொல்லி லீவ் லெட்டர் எழுதி வச்சுருது எனக்கு மனசு சரியில்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் எனக்கு ஒரு பத்து நாள் லீவு வேணும்னு எழுதி வச்சுருது அப்பயும் நம்மால் சும்மா விடலை சார் கிரீனிங் எடுத்தார் மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகணும்னு எழுதிட்டார் சார் நான் என்ன கேட்குறேன் கையெடுத்து கூப்பிட்றேன் வீடு வீடாக வச்சிருக்கணும் அலுவலகம் அலுவலகம் அங்கே கொண்டு கொண்டாந்து இங்கே சொல்கிறது இங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே பேசுறது இதெல்லாம் எங்கே கற்றுங்க நினைக்க என் பிள்ளை தான் சார் கற்றுக் கொடுத்தான் எனக்கு நான் ஏதாவது கோபமாக கிளாஸில் பேசணா டே கம்முன்னுறான் ஐயாவுக்கு வீட்டில் பிரச்சனை போலகுதுன்றான் அவன் தான் சார் கண்டுபிடிக்கிறான் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை சாதாரணமாக நினைக்காதீங்க அற்புதமான அறிவு வளர்ந்துருக்குது ஆற்றல் வளர்ந்துருக்குது திறமை வளர்ந்துருக்குது சார் விளையாட்டுக்கு சொல்லலைன்னா வேடிக்கைக்கு சொல்லலை அவ்வளவு அற்புதமான பிள்ளைங்கள்லாம் ஏன்னா அவன் அவங்ககிட்ட பேசி பாருங்களேன் அவன் ஒன்றும் இல்லை எங்கள் தாம்பரத்தில் ஒரு பெரியவர் சார் உண்மையில் நேஷ்னல் ஸ்கூலு பக்கத்தில் இருக்கிறார் அவர் அவர் யாரை பார்த்தாலும் மடக்குவார் சார் அவரை பார்த்தாலே ஓடிடுவான் எல்லாம் ஏன்னா வில்லங்கமாக கேள்வி கேட்பார் குணமாக கேட்பார் எவனும் பதில் சொல்ல போது அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அடுத்தவன் மடக்கிட்டம் பற்றியான்னு அவர் ஒரு இருமாப்பாக இருப்பார் அப்படி ஒரு மகிழ்ச்சி கண்ட மனுஷன் என்ன பண்ணார் ஒரு நாள் அந்த ஸ்கூலில் படிக்கிற எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட மாட்டினார் என்ன அந்த ஸ்கூல்லே நீ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுக்கிறியாம பிரிலியன்ட் ஸ்டூடெண்ட்டாகாம ஆ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்கிறியா அப்படின்னாரு கேளுங்க ஐயாட்டான் நான் டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன் எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஃப்ளைட் போகுது அப்படின்னா என் ஏஜ் என்னான்னார் இந்த கேள்விக்குல சம்மந்தங்குதா எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஃப்ளைட்டில் இருந்தாலும் போனால் அதுக்கு அவர் வயசுக்கு என்ன சம்மந்தங்குது ஏடா குணமாக கேட்டார் அந்த பையன் என்ன பண்ணால் செகண்டு ஃபியூ செகண்டில் பதில் சொல்லிட்டான் சார் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஏஜ் அறுபதுன்னா அந்தாலும் அப்படி கட்டி பிடிச்சிட்டான் சார் எப்படா கண்டுபிடிச்சா அறுபது தான்டா நடக்குது என் செல்லமே நீ அறிவாளி தான்டா சரி சரி எப்படி கண்டுபிடிச்சேன்னார் அந்த பையன் சொன்னால் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான் அவன் எதை எடுத்தாலும் ஏடா கூடமாக தான் பேசுவான் அவன் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது வில்லங்கமாக பேசுவான் அவனுக்கு அவனுக்கு வந்து அவனுக்கு எல்லாரும் நாங்கள் இருக்குன்னு சொல்லுவோம் அவனுக்கு வயசு முப்பது அரைக்கு இருக்கக்கு முப்பதுன்னா முழுக்கு முழுக்க இருக்கக்கு அறுபதாக தானே இருக்கணும் அதை வச்சு தான் நான் கணக்கு போட்டேன்னா அன்னையோடு அவர் டைரி எடுத்து எழுதிட்டார் இனி வாழ்நாளில் நான் எவனையுமே கேள்வி கேட்க மாட்டேன் அதனால் சின்ன பிள்ளைங்க நினைக்காதீங்க நீங்கள் அவன் அவள் அவ்வளோ அபாரமாக இருக்கிறான் சார் நான் வந்து யூடியூப்பில் வரும் என்னத்திலலாம் பார்த்துருப்பீங்க இப்போ என் புத்தகத்துலேயும் நான் மொதல் மொதல் எழுதுனேன் ஒரு பதி இருபது வருஷத்துக்கு முந்தை எழுதிருந்தது ஒரு அருமையான சம்பவம் அதை மறக்கவும் முடியாது என் வாழ்க்கையில் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் ரொம்ப சுவையான சம்பவம் அது ஆறாம் கிளாஸ் தான் சார் அது நான் சின்ன பிள்ளை பெரியவரை உயர்த்தல் மேலே சிறியவரை எழுதல் அதனும் மேலுமேனு புறநாண்டு போல வந்து தான் நான் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவன் ஆறாம் கிளாஸ் பையன் சார் அது வாங்க மார்க் தேவை ரெண்டு மார்க் ஃபெயில் ஆகிட்டார் பொழுது முப்பத்தி மூணு தான் வாங்கியிருக்க அவளுக்கு என் பக்கத்தில் வந்து அப்படி பவ்யமாக நின்னான் என்ன நிற்கிறேன்னு ரெண்டு போட்டிங்கன்னா நம்ம லைஃப்லேயே பெரிய வெற்றி கிடைக்கிற மாதிரி தான் என்ன ரெண்டு போட்டால் லைஃப்பில் என்ன வெற்றி இல்லை சார் முப்பத்தி மூணு போட்டு ஃபெயிலாகி சரிங்க ரெண்டு போட்டிங்கன்னா என் பரம்பரையிலே பாஸ் பண்ண சந்தோஷம் எங்களுக்கு வரும் சார் என்ன என்னடா இந்த ரெண்டு மார்க்குக்கு பரம்பரையை கூட்டான்ட்டானே என்னென்ன சொல்ல போகிறோன்னு நினச்சி பயந்து பேப்பரை கொண்டாடான்னு கொண்டாந்து வைக்கிறேன் சார் வைக்கிறதுக்குள்ளே அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான் சார் என்னடா ஐயா கிட்டே கேட்குற இந்த பள்ளிக்கூடத்துலேயே நல்லவர் தெரியுமா இந்த வார்த்தையை கவனிச்சிக்கினே வாங்க அவரை மாதிரி நல்லவர் யாரா இருக்கிறாங்க என்னடா கேட்டா அவனை ரெண்டு மார்க் கேட்டண்டா சார் ஓடுங்க சார் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை சார் எவ்வளோ வேதாந்தம் பேசுகிறான் சார் அவன் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது என்னடா இவனுக்கு ஒரு முடிவோடு வந்திருக்கிறானுங்க இதுக்குள்ளே இன்னொருத்தவன் வந்துட்டான் சார் அவன் பயங்கரமான ஆள் அவன் வந்துவிட்டான் என்னடா ரெண்டு பேரும் ஐயாவை சுற்றி சுற்றி பேசிக்கிறீங்க தொந்தரவு பண்ணாதீங்களா என்னடா கேட்டீங்க இல்லைடா ரெண்டே ரெண்டு மார்க் போட அவர் தகுதின்னா பெருமைன்னா அஞ்சு போடுவர் கம்னிடுறான்னு இ இனியும் ஒருத்தன் வந்து எதனா பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி அந்த முப்பத்தி மூணு போட்ட மார்க்கை வாங்க அந்த பேப்பரை வாங்கி அங்கே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு தெரியும் எங்கெங்கே போடணுன்னு போட்டு ஒரு அரை அரை அங்கேயும் அங்கேயும் போட்டுக்கிட்டு சூழித்து எதுக்கு போட்டோம்னு எங்களுக்கே தெரியாத அளவுக்கு சூழிச்சிடுவோம் அதை சூழ்ச்சி கிழித்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட கொடுத்தேன் சார் முப்பத்தி எட்டு ஆகி கொடுத்தேன் சார் பேப்பரை வாங்கிக்கினு இந்த கடைசியில் வந்து அவனுக்கு அஞ்சு போடுவான்னு சொன்னான் பார்த்தீங்களா அவனை பார்த்து சொல்கிறான் என்னமோட ஓ புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்ட்டான் சார் அவன் போட்டது நான் சார் புண்ணியம் அவனுக்கு சார் இதுதான் சார் பிள்ளைகள் அவங்க கூட ஜாலியாக இருக்கணும் சார் அதனால தான் எப்பயுமே குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம் இல்லையா எப்போ நவம்பர் பதினாலு இன்னொரு தினம் கொண்டாடுறோம் காதலர் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம் எப்போது நல்லா ஞாபகம் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு குரல் சொன்னால் ஞாபகம் வராது காதலர் தினம் பிப்ரவரி பதினாலு குழந்தைகள் தினம் நவம்பர் பதினாலு சரியாக பாருங்கள் நம்மால் அறிவாளிங்கய்யா டேட்டு கூட எப்படி வச்சுக்கிறான் பாரு நடுவில் சரியாக பத்து மாதம் நீ கணக்கு போட்டு பாருங்களேன் கரெக்டாக போட்டு வச்சுக்கிறான் கணக்கை குழந்தைகள் தினம்னு கொண்டாடக்கூடாது சார் குழந்தைகளை தினமும் கொண்டாடணும் சார் நிஜமாக சொல்கிறேன் குழந்தைங்க கிட்டே நம்மெல்லாம் அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா அப்பாலாம் எவ்வளோ சார் பேசியிருப்பாங்க நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் பேசியிருப்பாங்க நினச்சா என் வாழ்க்கையில் மறக்க முடியாதவர் எங்கள் பெரியப்பா சார் பதினாறு பசங்க சார் அவருக்கு யாராவது கேட்டால் பகவான் அவ்வளோதான் கொடுத்தாருன்னுவார் சம்மந்தம் இல்லாத பேசுவார் அவர் பகவான் கொடுத்தாரா வரவன் சும்மா இருக்க மாட்டான் பகவான் கொடுப்பாரா அப்படின்னு நிறுத்திட்டாரான்னு கொடுக்காமல் எங்கே போடுறான்னுவார் சார் அவள் அன்றைக்கி ஆயிரம் நூறுரூபா சம்பாதிச்சா ஆயிரம் ரூபாய் வாழ்க்கை வாழ்ந்தான் சார் இன்றைக்கி ஆயிரரூபா சம்பாதிக்கிறோம் நூறுரூபா வாழ்க்கை கூட நம்ம வாழலை சார் கருவிகளை கட்டிக்கினு அழறம் அவெல்லாம் உறவுகளை கட்டினு கோடி அப்படி வாழ்ந்த வாழ்க்கையாக வாழ்ந்தான் சார் ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்தான் சார் பதினாறு பதில் பத்து ஆம்பளை பிள்ளைங்க சார் ஆறு பொம்பளை பிள்ளைங்க சார் யாராவது வந்து கேட்பாங்க அந்த பையனுக்கு பேர் என்னான்னு உடனே எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியம்மா கிட்ட சொல்லுவார் அந்த எட்டாம் நம்பர் பையனுக்கு பேர் கேட்குறாரு சொல்லுன்னு ஏன்னா இவருக்கு ஞாபகம் வச்சுருக்க முடியாது அது நம்பர் தான் சீரியல் நம்பர் போட்டு வச்சுக்கிறார் இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் சார் வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி அதனால் வர ஆனந்தம் சார் மகிழ்ச்சியாக இருக்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையனை வச்சுக்கிட்டு அவஸ்தை பட்டு கிடக்கிறோம் அதை பாசம் காட்டுறதா அதை கண்டிக்கிறதா பாசம் காட்டினா மோசம் போயிடுமா கண்டிச்சா ஊட்ட விட்டு ஓட்டிடுமா பயப்படுற நாம் ஒன்று மட்டும் ஞாபகம்ங்க குழந்தைகள் மேலே நம்பிக்கை வைங்க அவன் நட்சத்திர மனிதனாக மாறுவான் மார்க்கெடு எடு மார்க் அவனுக்கு வராததும் ஒன்னாலுன்னு சொல் வந்தால் மார்க் எடுக்கட்டும் வரலன்னா அது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் விளையாட்டில் உறுதியாகட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் சார் டெண்டுல்கர்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்தார் உலகத்திலே பெரிய பேட்ஸ்மேனு ப பேர் இல்லையா தோனி வாங்கலையா அவனுக்கு என்ன திறமையில் என்ன வருதோ அதை உருவாக்கி கொடுப்போமே அதுதான் நம்ம பெற்றோருடைய மிகப்பெரிய கடமை ஏன்னா நம்ம என்ன பண்ணுறது இப்போ வர போகுது நீட் எக்ஸாம் அதுக்குள்ளே இப்போ நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணுறான் நீ தான் டாக்டர் நீ தான் அவன் மண்டையில் புகுத்தி உலகத்திலேயே அது அதை விட ஒரு தொழில் உலகத்திலே கிடையாதா இல்லை சார் அவனை வேலை தேடுபவனாக மாற்ற விருதை விட மற்றவர்களுக்கு வேலை தருகிற இடத்தில் கொண்டு போய் உயரத்தில் நம்ம உட்கார வைக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதா நம்ம யோசிக்கணும் சார் அது மாதிரி தான் நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி தான் பிள்ளைகள் மோசமாக போகிறோம் சேலத்தில் ஒரு பையன் அப்படி தான் சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி நீட்டில் ஃபெயில் ஆகிட்டான்னு சூசைட் பாயிண்ட் பண்ணிவிட்டு தான் அந்த தற்கொலை என்ற தாழ்வு மனப்பான்மை போகிறதுக்கு காரணமே இந்த சமுதாயத்தை சமூகத்தினுடைய மாற்றம் தானே சார் அவன் என்ன பண்ணான் செல்ஃபோன் டவரில் ஏறி உக்காந்துட்டான் சார் உயரமான இடம் அதுதான் நான் முடிவு பண்ணிட்டான் ஏற்காடு மலை விட அது உயரமாக இருக்குது அதில் ஏறி உட்காந்துட்டான் சார் ஊரே திரண்டு அவனை கெஞ்சிது வாடா இறங்கி வாடா இறங்கி வாடா உழாதுரா உழாதுரா வேணாண்டா நீ ஒரே பிள்ளடா நான் அம்மா அப்பாலாம் கெஞ்சிறான் சொல்லி கொடுத்த வாதியாரெலாம் கெஞ்சிறான் அந்த பையன் வரமாட்டேன்னு மு முடிவு பண்ணி நான் கிழ விழப்போகிறேன் மாற்றமே இல்லைன்னா சார் கடைசியில் அவன் விடுற நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு ஓடியாந்தான் சார் டே நண்பா பறந்தாமா உழுந்துராதரா உழுந்துராதரா நான் வரும்போதே ஒரு பெரியவரை கேட்டேன் மூத்த பெரியவரை கேட்டண்டா அவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதி அவர் சொன்னார்ரா ஒரு அகால மரணம் அடைஞ்சு அடுத்த பிறவி உண்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டுறா ஒருவேளை நீ விழுந்து விழுந்து இறந்துட்டீன்னா அடுத்த பிறவின்னு ஒன்று வந்துடும்டா மறுபடியும் நீ எல்கேஜிலேருந்து படிக்கணும் கொஞ்சம் யோசிடான்னா சார் அந்த பையன் மலை மலை இறங்கி வந்துட்டான் சார் மறுபடியும் அவன்டா எல்கேஜியில் படிக்கிறது போடா போனால் போய் போகுது நீட்டாவது பூட்டாதுன்னு இறங்கி வந்துட்டான் ஏன்னா யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும் நாம் நிறைய பேர் அப்படி இல்லை நானே அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி உலகம் அப்படி தான் சார் புரிஞ்சுக்குவான் தாம்பரத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருக்கான் சார் அவனுக்கு உடம்பு சரியில்லை மடிப்பாக்கத்தில் எனக்கு வேண்டிய டாக்டர் ஒருத்தருக்குறாரு அவர்கிட்ட போடா டோக்கன்லாம் போட்டு தான் போகணும் என் பேரை சொல்லு கண்டிப்பாக உள்ளே விட்டுருவாங்கண்ணே அப்படியா அப்படின்னு போனான் சார் போய் அரை மணி நேரத்தில் வந்துட்டான் சார் அதுக்குள்ளேடாக பார்த்துட்டேன்னு போயும் போய் அனுப்பணும்பார் ஒரு டாக்டரை போயா அப்படின்ட்டான் ஏன்டா அவ்வளோ வெறுப்பாக சொல்கிறா அவர் தான்டா அற்புதமான டாக்டர் ஆமாம் ரைட்டு அவர் போகும்போதே கிளினிக்கு இந்த படிக்கட்டுங்க கீழே ஒரு போர்டு வச்சுருந்தார் மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு சென்டிமெண்ட்டாக எனக்கு சரியில்லை நீ சொன்னேன்றதுக்காக நான் படியில் ஏறி மேலே போனால் அங்கே ஓடை பார்த்துட்டு பகீர்னு ஆகி போச்சு டாக்டர் வைகுண்டம்னு வச்சுக்கிறாரு கீழே மேலே போகும் வழின்னு வச்சுக்கிறாரு மேலே வைகுண்டம்னு வச்சுக்கிறாரு இவர்கிட்ட காட்டினா நமக்கு வேலைக்கு ஆகாதான்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்ட்டான் இன்றைக்கி இந்த சென்டிமெண்ட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சார் ஒவ்வொன்று நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தான் மனம் எப்படி உயர்வாகவும் கருதலாம் தாழ்வாகவும் கருதலாம் இன்பமாகவும் கருதலாம் துன்பமாகவும் பார்க்கலாம் மனம்தான் சார் மனிதனை தீர்மானிக்குது மனிதனை தீர்மானிப்பதே மனந்தான் சார் மனந்தான் இப்போ நம்ம தினமல் ரெட்டியார் இருக்கார் இங்கே இருக்கிற மேடையில் கம்பெனி தலைவர் இருக்கார் என்னை பார்த்துட்டு ஒரு பத்து கிலோ அரிசியை கையில் கொடுத்து அருமையான அரிசியாக விழுப்புரம் மாவட்டத்தில் எங்கேயுமே கிடைக்காது நல்ல பச்சை அரிசி அருமையான அரிசி இதை எடுத்துன்னு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தூக்கின்னு வாழ்றாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன் அவ்வளோ சுமையை கொடுத்தாருன்னு பத்து கிலோ தூக்க வச்சுட்டாருன்னு அதே தனபால் ரெட்டியார் வந்து என் கையில் ஒரு அழகான பத்து கிலோ இருக்கிற குழந்தையும் கையில் கொடுக்குறார் இந்த குழந்தைய பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தூ அதை கொஞ்சம் கொஞ்சம் தூக்கின்னு வரேன் அந்த அரிசியை தூக்கின்னு வரும்போது சுர சிரமமாக தூக்கி வந்தேன் ஒன்று சுமையாக தெரிகிறது இன்னொன்று சுகமாக தெரிகிறது ரெண்டும் பத்து கிலோ வெயிட்டு தான் இந்த சுமையோ சுகமோ தீர்மானிப்பது மனம்தான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அந்த மனதிலே சுகத்தை மட்டும்தான் பார்க்க பழகும் நம்ம மனசு தான் சார் தீர்மானிக்குது அதனால்தானே நிறைய பேர் சொல்கிறேன் என் மனசே சரியில்லைனா மனசே சரியில்லைன்னா நல்லா இரு ஆண்டவனுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய சிறப்பு சார் அது சிரித்து மகிழ்வது தான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய வரம் வேறு ஏதாவது சரிக்குமா ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்து ஒரு நாய் வழங்க அது சரிக்கும் ஜென்மத்துக்கும் சிரிக்காது எனக்கு அண்ணா நகரில் ஒரு பெரிய கோட்டீஸ்வரம் வீட்டுக்கு போனேன் சார் அவன் ம அவன் ஃபுல்லாக கீழே உட்காந்துங்குது தரையில் நாயை மடியில் வச்சுருக்கிறான் அதுக்கு உடம்பு சரியில்லை போது டானி கொடுக்குறதுக்கு என் செல்ல என் பட்டு ஆத்தார நான் அது கேக்குதா கம்முனுக்கு இருந்தாலே டென்ஷன் ஆகி பாட்டில் தூக்கி போட்டோம் அது நான் இறங்கி போய் அது எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி சாப்பிட்டு போட்டுக்கு இயற்கையை நம்ம போய் மாற்ற முடியுமா இயற்கையை மாற்ற முடியாது சார் அதனால் நான் என்ன சொல்கிறேன் மகிழ்ச்சி என்பது கடவுள் தந்திருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதை நம்ம நிறைய பேர் தொலைச்சிட்டோம் சார் இந்த கொரோனா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருங்க கொரோனா பீரியடு கொரோனா பீரியடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பார்த்துருக்குறோம் இல்லையா ஒவ்வொருத்தரும் நான் நிறைய பேரை ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே என்ன மகிழ்ச்சி அடைஞ்சாங்க தெரியுமா சில பேர் ஃபோன்லேயே அழறது தெரியுது சார் யாருமே என்னை விசாரிக்கல நீங்கள் விசாரிச்சிங்களே சந்தோஷம் ஐயா அப்படின்னா என்ன ஒருத்தன் விசாரித்தான் சார் குளர் இருக்கிறியான்னு கேட்டான் சார் அந்த ஒரே சொல்லு நம்மளை உருக்கி எடுத்துருது சார் அட செண்டாப்பா இப்படியான கேட்பேன் அதனால தான் சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக நிறைய சொல்லி கொடுக்கணும் சார் கதை சொல்லி கொடுத்த மண்ணியா அந்த மண் இன்றைக்கி கதை சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை கதை கேட்குறதுக்கு பையனும் தயாராக இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த கொரோனா பீரியடெல்லாம் எவ்வளோ நடந்தது தெரியுங்களா அப்போல்லாம் இந்த ஜூம் மீட்டிங் போட்டாங்க தெரியுமா நீங்கள் அந்த அலுவலகத்தில் அம்மாவுக்குலாம் தெரியும் ஜூமில் தான் எல்லா மீட்டிங் நடக்கும் நானும் வீட்டில் உட்காந்துங்க ஜூமில் ஒரு ஐநூறு பட்டிமன்றமாக நடத்திருப்பேன் ஜூமில் உள் அந்த ஆ ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துங்கன்னா அகில உலகம் போய் வந்துட்டேன் எல்லா நாடுகளையும் இதே வாய்ப்புன்னு சொல்லி பட்டிமன்றம் போட ஆரம்பிச்சிட்டான் நேரடியாக கூப்பிட்றத விட ஜூமில் தான் நிறைய பேர் கூப்பிட்டான்னு வச்சிங்களேன் அங்கே உட்காந்து பட்டிமன்றம் நடத்துவோம் இங்கே பேத்திங்கள்லாம் இருக்குது எனக்கு நிறையா அதுங்களாம் இப்படி வந்தால் கூட என் வீட்டுக்காரம்மா சொல்லும் அங்கே போவாதீங்கடா தாத்தா தனியாக பேசுகிறாருன்னுவா அந்த ஒரு கொடுமைக்கு நான் ஆளாகி பேசிங்கிறேன் ஒரு சமயம் என்ன ஆயிடுச்சு சிங்கப்பூரில் ஒருத்தர் பய பஹ்ரைனில் ஒருத்தர் நாகப்பட்டினத்தில் ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர்னு நாலு ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்களை போட்டு பட்டிமன்றம் ஆரம்பிச்சிட்டோம் ஒன் ஹவர் தான் ஜூமில் பணம் கட்டி இருக்குது அவங்கவுங்க எட்டு எட்டு நிமிஷம் பேசி அவங்கவுங்கள முடிச்சுங்க டைமை நீங்களே பார்த்துங்க என்னால் நேரடியாக ஒன்றும் மணிலாம் அடிச்சலான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன் எல்லாரும் அதில் கேட்டு நடந்தாங்க சார் அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற அம்மா மட்டும் எட்டு பதினெட்டு நிமிஷம் ஆகிப்போச்சு அது நான் ஸ்டாப்பாக போயிங்குது நிறுத்தவே மாட்டேன்னுது இருபது இப்போ இப்போ இருபது நிமிஷத்தையும் தாண்டுது எனக்கு ஒன்றும் என்னென்னமோ சைகை பண்ணி பார்க்குற நிறுத்தவே இல்லை தான் ஒரு யோசனை வந்தது அவன் வீட்டுக்காரனுக்கு ஃபோன் அடித்தேன் ஐயா கொஞ்சம் நிறுத்தியா அதை அவன் என்ன சொல்கிறான் அது ஆரம்பித்தா நிறுத்தாதுன்னு தெரிஞ்சால் அரை மணி நேரத்துக்கு முந்தைய நான் வெளியில் வந்துட்டேன்னான் அப்புறம் என்ன சொன்னான் ஒரு வேளை அதை நிறுத்திட்டால் சொல்லு நான் வீட்டுக்கு வரேன்னா இப்போ நான் அவன் எனக்கு உதவுறது அவனுக்கு உதவ வேண்டிய நிலைமை வந்துடுது அதே மாதிரி நான் சிங்கப்பூருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போயிருந்த லிட்டில் இந்தியாவில் தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை மிக பிரம்மாண்டமான பட்டிமன்றம் ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியில் என் தலைமையில் தான் நடந்தது அது முடிச்சுட்டு வந்தேன் சார் எல்லாமே எல்லா ஏர்போர்ட்டும் மூடிவிட்டான் இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த ஃப்ளைட்டும் போகலை அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ரெண்டே மாதத்தில் உண்மையில் நட அந்த நாகப்பட்டினத்துலேருந்து ஒருத்தர் வந்து சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் சார் தேர்ட் ஃப்ளோரில் முந்நூற்றி மூணாவது ரூமில் அட்மிட் ஆகிட்டார் ஹார்ட் பேஷண்ட்னு அட்மிட் ஆகிட்டார் அருமச்சந்திரன் ஒரு கப்பல் தொழிலதிபர் அவர் என்ன பண்ணார் எனக்கு அங்கே தான் நம்ம அவர் தான் எனக்கு அந்த லிட்டில் இந்தியாவில் கூப்பிட்டவர் உனக்கு ஃபோன் பண்ணி ஐயா நாங்கள்லாம் வர முடியாது தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக போய் அந்த நண்பரை பார்த்துட்டு வாங்கன்னார் சரி நானும் போனேன் சார் எப்படி ஒரு பழமுதி சோலையில் நிறைய பழமெல்லாம் வாங்கிக்கினு நிறைய போனேன் சார் முந்நூற்றி மூணாவது ரூமு தொந்தரவு பண்ணுறோமா ரெஸ்ட் எடுக்கிறாரோ என்ன நினச்சாருன்னு பார்த்தேன் லேசாக கதவு திறந்திருந்தது நல்ல வேலை தொந்தரவு பண்ணாத உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி எட்டி பார்த்தேன் அந்த பெட்டில் படுத்திருந்த ஆள் என்னை பார்த்துட்டு பரபரப்பாக எழுந்தார் நான் சொன்னேன் எந்திரிக்காதையா இந்த மாதிரி பத பரபரப்பை அடைஞ்சி பதட்டம் அடைஞ்சி அடைஞ்சு தான் உனக்கு இந்த வியாதியாக வந்துருக்குது உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எல்லா ஸ்டோரியும் அருமைச்சந்திரன் சொல்லிட்டார் நீ அப்படியே படுன்ன இல்லை சார் எதையும் பேசாதையா கம்முன்னு படுன்னு சொல்லி எடுத்து போன ஆப்பிளை கழுவி தோலை சீவி ரெண்டு பீஸ் போட்டு அவருக்கு சாப்பிட வச்சு இப்போ ரெண்டு நாள் ஆச்சா அட்மிட் ஆகி இப்போ பெயின்லாம் எப்படி எப்படிக்குதுன்னு கேட்டேன் ஹார்ட்டு பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான் அப்போ நான் கேட்டேன் அப்போ நீ யாருன்னு நான் அந்த ஆளுக்கு துணையாக வந்தேன் ரெண்டு நாளாக நின்று கிடந்தேன் இடுப்பு வலி தாங்கல பெட்டு காலியாகுதுன்னு பார்த்தேன்னா இதை நீ முதல்ல சொல்லக்கூடாத நான் தான் சொல்ல வந்தேன் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொன்னேன் இது தெரியுமா உனக்கு அப்போ நான் எப் என் முக என் நிலைமை எப்படி இருந்துருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள் சில நேரங்களில் இந்த மாதிரி அறியாமையினாலேயும் ஹியூமர் வரும் அறிவினாலேயும் ஹியூமர் வரும் உலகத்தில் கொட்டி கிடக்குது சார் மகிழ்ச்சி கொட்டி கிடக்குது சார் என் ஆசிரியர்கள் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருப்பீங்க முந்திலாம் ஆசிரியர்கள் பாடம் நடத்துனது ரொம்ப அன்பாக இருந்தது இப்போல்லாம் நெருக்கடி சார் எந்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களும் நிம்மதியாக ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வந்தாங்கன்னா அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது நான் அவ்வளவு டென்ஷன் அவ்வளோ பிரச்சனை சார் எல்லார் இடத்துலையும் இருக்குது சும்மாவே கேட்பான் சார் டாக்டர்கிட்ட நான் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டர் அவர் பார்க்கலான்னு போயிருந்தேன் பேஷண்ட்டு வந்துட்டான் சார் சரி நீங்கள் அவரை பார்த்து முடிங்கன்னு அவர் வந்து உட்காந்து செத்தேஸ் எடுத்தார் இப்படி வச்சார் பார்த்தார் முதல வச்சு பார்த்தார் கண்ணை திறந்து கண்ணை காட்டுன்னு பார்த்தார் நாக்க நீட்டம் சொன்னார் எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னார் இவ்வளோ நேரம் என்னையா என்ன பண்ணனு கேட்குறான் என்னைய என்னையே என்னைய என்னையே நே இதெல்லாம் பண்ணேன்னா யோ எங்கள் ப்ரொசீஜர் எதோ முறைப்படி தான் அப்படி தான் செய்வேன் இப்போ என்ன பண்ணுது சொல்லுது இல்லை டாக்டர் இந்த வலது மு வலது கால் முட்டி உடையுதுன்னா உடனே டாக்டர் கேட்டார் என்ன வயசுன்னார் எழுபதுண்ணா எழுபது வயசுன்னா குடையை தான் செய்யும்னார் அவன் கேட்குறான் இடது கால் முட்டிக்கும் அதே வயசு தானே ஏன் கொடையிலேன்னா இப்போ டாக்டருக்கு கொடைய ஆரம்பிச்சிருச்சு அவர் இப்படியே கையை வச்சார் இவன் கேட்குறான் வலிக்கிற மாதிரிக்குதான்னா ஆமாம் ஆமான்னார் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத அது வாயு சம்மந்தப்பட்டது இஞ்சி தட்டி டீ போட்டு சாப்பிட்டா சரியாக போடும் எனக்கு பலமுறை வந்திருக்குதுன்னு வைத்தியம் கேட்க வந்தோம் வைத்தியம் சொல்லிங்கிறான் அப்போ அவர் என்ன பண்ணார் என் மறுபடியும் கேட்குறான் இந்த இந்த முட்டி வழியெல்லாம் சரியாக போகணும்னா என்ன பண்ணுறதுன்னா டெய்லி நாலு கிலோமீட்டர் நடன்னார் அவன் சொல்கிறான் நடக்கிற காரியமாக சொல்லேன்னா அவருக்கும் கோபம் வராது மனுஷன் தானே அவரும் நீ நடக்கலைன்னா காரியம் நடக்கும் போயான்ட்டார் அதனால் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் எல்லாம் எதை குதர்க்கமாக வருவதும் சரி அறிவுபூர்வமாக வர்றதும் சரி மகிழ்வதற்கு நம்ம மனசை தயாராக வச்சுருக்கணும் பாக்கின்னு சுற்றம் இல்லைன்னா எல்லாரையும் அரவணைக்கணும்னா சந்தோஷமாக இருக்கணும் சார் சிரிப்பு என் உலகத்தின் பொதுமையான முகவரியது தெரியுமா ஜாதியை கடந்தது மதத்தை கடந்தது இனத்தை கடந்தது மொழியை கடந்தது எல்லையை கடந்தது புன்னகை என்ற ஒரே மொழிதான் பொதுவான மொழி இதில் யாருக்கு பார்த்தாலும் அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இல்லாத சிரிப்பு சார் அது அதனால்தான் நான் சொல்கிறது எல்லா இடத்துலையும் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டுவாங்க மகிழ்ச்சியை கிளாஸ் ரூமே அமக்கலமாக இருக்கு நம்ம போனோம்னா ஒரு ஆசிரியர் எப்போ ஜெயிக்கிறார் ஒரு அலுவலர் எப்போ ஜெயிக்கிறார் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன் ஒரு உத்தியோகஸ்தர் எப்போ ஜெயிக்கிறார் தெரியுமா ஒரு நாள் லீவு போட்டோன்னா என் பையன்லாம் பசங்கள்லாம் சுற்றிக்குவான் சார் மறுநாள் எல்லாம் சின்ன கிளாஸ் தான் எடுப்பேன் அப்போல்லாம் ஆரம்பத்தில் விரும்பி எடுப்பேன் சுற்றிக்குவான் சார் போங்க சார் ஏன் சார் இல்லை லீவ் லீவு போட்டிங்க அப்படி கெஞ்சுவான் சார் எனக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம இல்லைன்னா பசங்க என்னமா ஏங்குறான்னு நினைப்பேன் அதெல்லாம் ஒருத்தன் சொல்லுவான் பெரிய ப்ராப்ளமாக போச்சு தெரியுமா உங்களுக்கு என்னடா ப்ராப்ளம் உங்கள் பீரியடில் மேக்ஸ் டீச்சர் வேறு வந்துட்டாங்க சார் அம்மாவை பாராட்டணும் அதுவும் பிரியடியும் எடுத்து என் பேருடியும் எடுத்து நடத்துதுன்னா அந்த அம்மாவை பாராட்டணும் அவன் அதுக்கு ப்ராப்ளம்ன்றான் அதை இப்படி சொல்கிறான்னு வச்சுங்களேன் என்ன சார் ஒரு வாரம் லீவுன்னாங்க அதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நான் அங்கே வேலைக்கு போவானான்னு அர்த்தம் வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார் எவ்வளோ விஷயங்கள் நம்ம க படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அதனால்தான் தான் நான்லாம் பார்த்தீங்கன்னாக்க பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாமே படிக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இந்திய திருநாட்டில் பாரத பூமியில் இன்றைக்கும் தர்மம் இருக்கிறது என்றால் அறம் இருக்கிறது என்றால் அது பெத்த தாயாலும் கட்டிய மனைவியாலும் தான் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது பெண்கள் தான் அந்த அறத்தினுடைய கண்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க கிளாஸ் ரூம்லேயும் நாங்கள் பார்ப்போம் ஏன்னா ஒரு பையனையோ பெண்ணையோ உருவாக்குவது ஒன்று கருவறை இன்னொன்று வகுப்பறை அந்த வகுப்பறையில் நாங்கள் அந்த பிள்ளைகளை பார்க்குற போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் எந்த பிள்ளையும் நாங்கள் வைய மாட்டோம் சார் எல்லாமே சமமாக பார்க்குற ஒரு மனோபாவம் தான் ஆசிரியர்களுக்கு ஆனால் அந்த ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் தான் சார் ஒரு பொண்ணு எழுதும் இன்றைக்கும் சொல்கிறேன் ஒரு பெண்ணு ஆன்சர் தெரிஞ்சால் தான் சார் எழுதும் தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக கதை விட்றோம் தான் ஆமாம் கூடுதலாகவே எழுதுவான் ஆமாம் ஆனால் தான் அப்படி கூடுதலாக எழுதுறோம் பூரா பின்னாடி கூடுதல் அதிகாரியாக வந்துடுவாங்க கூடுதலாக எழுதுவான் சார் அவனுக்கு பஞ்சமே இருக்காது ஆன்சருக்கு அப்படிதான் ஒரு தடவை கேட்டு இந்த பூகம் எப்படி உருவாகணும் ஒரு பையன் மனசாட்சியில் எழுதி எழுதிக்கிறான் சார் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்தும் ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார் அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும் என் கூட எதை அனுப்புகிறான் பாருங்க நானே பட்சி பார்த்து மனம் நொந்து நூலாகி அவனை கிட்ட கூப்பிட்டு தேய் தர்மத்துக்கே அடுக்காத இது இப்படி அதர்மமாக எழுதுகிறேன்னாங்க சார் ஓன்னு அழுதான் அந்த பையன் உலகத்திலேயே அழுதான்னா தான் செய்த தவறுக்கு ஒருத்தன் அழுதான்னா அதை விட மன்னிப்பு உண்டா இல்லை மனசாட்சியோட பாராட்டினேன் தம்பி உன்னை நான் பாராட்டுனேன் ராஜா அழுத போதும் போதும் நிறுத்து நான் அதுக்கு அழுகலை என்னடா கம்மா போடுற இன்னும் எதுக்கு அழுத நீ படிச்சு பார்த்து திருத்துவன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா சார் அவனை அவனை பிள்ளைகளை அரவணைக்கணும் சார் மகிழ்ச்சி சார் இது ஆமாம் ஆன்சர் எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு சிலதெல்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காண்ணா சில பண்டில் பண்டலாக வீட்டில் கட்டி வச்சுக்கிறேன் அதெல்லாம் பொக்கிஷன் சார் வள்ளுவருக்கே தெரியாத ரகசியத்தெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க அவ்வளோ அருமையாக எழுதிருப்பான் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவளை பற்றி குறிப்பு வரையின்னு கேட்டிருந்த ஒருத்தன் எழுதிக்கிறான் அனைவரும் மாண்டு விட்டனு எழுதுனான் சார் அவனுக்கு ஃபுல் மார்க் போட்டேன் ஏன்னா அப்படி ஒரு ஆளை காட்டணுவான் நான் எங்கே போவேன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரையின்னு கேட்டிருக்கேன் சார் ஒருத்தன் எழுதிக்கிறான் இது நாலாயிரம் பாடல்களை உடையது அதுலேயே இருக்குது இது படிக்க படிக்க திவ்யமாக இருக்கும் அதிலே இருக்குது இதை உலகம் பிரபந்தம் என்று அழைக்கும் மூணு சொல்லை எடுத்து மூணு சென்டர் எடுத்தான் சார் அவன் ரொம்ப பிரம்மா பயங்கரமான ஆளுங்க தெரியுமா உங்களுக்கு அதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா எங்கள் கணக்கு டீச்சர் சாந்தகுமாரின்னு பேர் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க அவங்க வந்து ஒரு கணக்கு எட்டிருந்தாங்க சார் காலமும் நேரமும்னு ஒரு கணக்கு எட்டிருந்தாங்க பத்து பேர் சேர்ந்து ஒரு ரோட இருபது நாளில் போடுறாங்க அதே ரோட பதினஞ்சு பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுவாங்க இதே ஆள் மேற்படி ஆள் எழுதிக்கிறான் சார் இது அனாவசியமான கேள்வி ஏற்கனவே பத்து பேர் போட்டதோட பதினஞ்சு பேர் எதுக்கு போடணும்னு எழுதிக்கிறான் சார் கீழே எழுதிக்கிறான் இது அரசாங்கத்துக்கு வீண் செலவுன்னு எழுதிக்கிறான் அவங்க அந்த பேப்பரை தூக்கி நீ ஏங்கிட்ட வந்துட்டாங்க சார் நீ செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்தா இந்த பசங்களாம் கெட்டுப்போச்சு இப்படி எழுதிக்கிறான் பார் நான் சொன்னேன் நீங்கள் போடுற கணக்கு வேறு அவன் சமுதாயத்தை கணக்கு பண்ணி எழுதிக்கிறான் எனக்கு இன்னமும் உங்கள் ஆன்சரை விட அவன் ஆன்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் எழுதினாக்கா நீங்கள் பொறுத்துக்கல்ல அடா இதை விட பயங்கரமாக எழுதிக்கிறான் காந்தி ஜெயந்தி குறிப்பு வரைங்கன்னு கேட்டிருந்தான் காந்தியை பற்றி நாலு வரி எழுதிட்டு அடுத்த வரி எழுதிக்கிறான் ஜெயந்தியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எழுதிக்கிறான் சார் அவன் அவன் அப்படி தான் சார் இருப்பான் பையன்னா குழந்தைத்தனம் இருக்கும் வேடிக்கை இருக்கும் விளையாட்டு இருக்கும் எல்லாமே இருக்கும் அதை நம்ம தான் பெருந்தன்மையோடு ரசனையோடு ஏற்றுக்கணும் அந்த ரசனையோடு ஏற்ற அந்த குறும்புத்தனத்தை ரசித்து அவனை நீங்கள் நெறிப்படுத்தினீங்கன்னு வச்சிங்க அவன் தான் சார் பின்னாடி பெரிய ஆளாக வருவான் பெரிய அறிஞனாக வருவான் அவனுடைய ஆர்வத்தை இன்னும் சொல்லுமா அதிகமான அந்த வாழ்த்தனம் துடுக்குத்தனம் பண்ணுது பாரு பிள்ளைங்க அவங்க தான் பிற்காலத்தில் கண்டுபிடிப்பாளனாகவே வருகிறார்கள் என்று ஒரு சர்வே சொல்லுது அது அப்படி தான் இருக்கும் உலகாமே நமக்கு மட்டுமா அது ஆனானப்பட்ட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது முறை போராடி ஆயிரத்தி முந்நூறாவது முறை தான் இந்த மின் விளக்கே கண்டுபிடிச்சார் தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பல்பு எரியுது சார் இவ்வளோ கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம் தான் சம்சாரத்தை தான் சார் எழுப்பினார் தூங்கினுங்கிற அந்த அம்மாவை எழுப்பி ஹாய் இங்கே பார் நான் கண்டுபிடிச்ச பல்பு எரியுதுன்னார் அனுப்பிச்சிட்டு படுத்துக்க அனுச்சி அவரே எந்த அளவுக்கு நொந்து நூலாகிருப்பார் கொஞ்சம் அவசரமாக இந்த உலகம் என்பதே பாராட்டுங்க தயவு செஞ்ச உண்மையிலே ஒரு ஆ உங்கள் நண்பன் உயர்ந்துட்டாரா பாராட்டுங்க விளையாட்டுகள் அந்த பாராட்டுகிற மனம் எங்கேருந்து வரும் தெரியுமா மகிழ்ச்சியை மனதில் குடியிருக்க தான் பாராட்டு என்ற எண்ணமே வரும் பாராட்டு என்பது ஒரு மனிதனை உருவாக்குகிற மிகப்பெரிய படிக்கட்டு தான் சொல்கிறேன் நான்லாம் நிறைய குடும்ப கூட்டத்தில் பேசுகிறவன் சார் அண்ணன் அந்த அன்பாலுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் யாரையும் லைன்ஸ் கிளம்புலாம் கூட்டியிருக்காரு அழைச்சிருக்கார் ரோட்டரிகெல்லாம் அழைச்சிருக்கார் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஃபேமிலி ஃபேமிலி தான் சார் முதல்ல மனித பயிற்சி கொடுக்குற இடமே வீடு தானே சார் பல்கலைக்கழகங்கள் பட்டம் கொடுக்கும் அறிவை கொடுக்கும் அன்பு பரிவு பாசம் அரவணைப்பு உறவுகளை நேசிப்பது என்பது மனித பயிற்சி கொடுக்குற இடம் நம்முடைய வீடு தான் சார் அப்படிப்பட்ட வீடு சாதாரணமான வீடு இல்லை இந்திய தேசத்து வீட்டு வீடுகளுடைய வீட்டினுடைய அம்சம் அற்புதமான அமைப்பையாது அதான் ஹிலாரி கிளின்டன் ஆறு மாத காலம் இந்தியாவை சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்காவுக்கு போகிற போது ஏர்போர்ட்டில் கேட்டான் நிருபர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு தென் தமிழ்நாட்டு குடும்பங்கள் எனக்கு பிடித்ததுன்னு சொன்னாங்க அந்த அம்மா ஏன் கோயில்கள் பிடிக்கலையான்னு கேட்டாங்க கோயில் குடும்பமே கோயில்களாக இருப்பதை நான் அங்கு தான் பார்த்தேன் நாங்கள் எவ்வளோ அருமையான ஒரு ரிப்போர்ட் அது நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய தான் தாயிற் சிறந்த கோவில் இல்லைனா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னா அம்மாவும் அப்பாவும் பட்னி போட்டுட்டு நீ நூற்றி ஆயிரத்தி எட்டு ஸ்தலங்களுக்கு போய் பிரயோஜனமே கிடையாதுன்னு சொல்லி கொடுத்த மண் இந்த மண்ணு தாய் தந்தை தான் மூத்த தெய்வங்கள் கண்கண்ட தெய்வங்கள் என்று சொல்லிக் கொடுத்த இந்த மண் தான் அந்த மனித பயிற்சி கொடுக்குற இடம் நம்முடைய வீடு இங்கே தான் என் மகிழ்ச்சி கொட்டி கிடக்குது மகிழ்ச்சி கொட்டி கிடக்குது தான் நான் குடும்ப கட்டத்தில் சும்போது ஒரு பொங்கல் வருதா தீபாவளி வருதா கணவன் மனைவி சேர்ந்து போங்க ஜவுளி கடைக்கெல்லாம் போங்க நகை கடைக்கெல்லாம் போங்கன்னு இதை ஒருத்தன் கூட்டத்தில் கேட்டு தான் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிட்டான் நேற்று புலவர் கூட்டத்துக்கு போனேன் நீ தனியாக போவாத பொங்கலுக்கு நானும் கூட வரேன் நீ புடவை எடுக்கும்போது நானும் கூட வரேன்னா அந்த அம்மா இவனை கூட்டியும் போகும்போது மனசுக்குள்ளே என்ன திட்டியும் போகுது நானாக போனாலும் நல்லதாக எடுப்பேன் இந்த ஆள் வேறு கூட போனால் அந்த ஆள் சொல்லி விட்டான் அது வரைக்கும் இம நுண நோணும் நுணனொணு கூட வந்து கழுத்த அறுப்பான் அதனால் நம்ம என்னடா பண்ணுறது ஏன்னா நம்ம புட்டாவை பார்ப்போம் பாடரை பார்ப்போம் ஜரிகையை பார்ப்போம் இந்த ஆள் அங்கே ஒட்டிங்கிற துண்டு சீட்டை தான் பார்த்துன்னு இருப்பான் அது விலை எவ்வளோன்னு பார்த்துட்டு இது வேணாம் இது நல்லா இல்லை நீ கட்டினா நல்லா இருக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கலாம் இந்த விஷயம் தெரியாமல் போய் அந்த ஆள் வேற சொல்லி விட்டு இவரை நம்ம தள்ள கட்டினு சொல்லி ஆனாலும் ஒரு ஐடியா பண்ணிடுறேன்னு சொல்லி இந்த ஜவுளி கடை கிட்ட வர்ற வரைக்கும் ஐடியா போட்டுதான் வந்தது சார் உள்ளே நுழையிற என்ட்ரன்ஸில் வந்தது ஐடியா ஃபார்ம் ஆகிட்டுது இந்த பக்கம் செக்யூரிட்டி நிற்கிறான் இந்த என்ன பக்கம் பெஞ்சு போட்டுக்கிறான் சாமி ஐயா நான் போய் எல்லா ரேக்கலைகரையும் புடவையும் நான் பார்த்துட்டு வர்றதுக்கு மணிக்கணக்கில் ஆகிடும் முன்னால் அவ்வளோ நேரம் நிற்க முடியாது இந்த பெஞ்சில் உட்காரு அப்படின்னு சொல்லி பெஞ்சில் உட்கார வச்சுட்டு உள்ளே போட்டுது இவனும் உக்காந்தான் உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் நம்ம தாய்மார்கள் புடவை எடுக்கிறதே ஒரு அழகு கூட போய் பாருங்கள் அப்போ தான் அது ஐநூறு புடவை அடிக்க வச்சுருப்பான் அந்த ரேக்கில் ஒன்று ஒன்றா எடுக்க சொல்லும் உண்மையிலே காந்தியவாதிகள் எங்கே வாழுகிறாருன்னா ஜவுளி கடை ஊழியர்கள் மத்தியில் தான் வாழுகிறார்கள் அவன் என்ன பண்ணுவான் ஒன்று ஒன்றா எடுப்பான் ஒன்று ஒன்றா எடுத்து கீழே வைப்பான் ஐநூறு கீழே வந்துடும் ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா வேற இல்லையா அவன் மனசுக்குள்ளேயே சிரிப்பான் சார் வேறு இருந்தால் மட்டும் நீ எடுக்கவா போகிற அப்படி தான் நான் ஒரு தடவை போய் மாட்டிங்கன்னு ஒரு புடவை எப்படியோ எடுத்து என் கையில் கொடுத்தா சார் கொடுத்துட்டு சொன்னான் என்னால் நிற்க முடியாது அதோ பார் இந்த ஜாக்கெட்டு செக்ஷன் வச்சுக்கிறான் பீஸ் எல்லாம் வச்சு அடிக்க பார் நீ ஒன்றும் கேட்காத வாயே திறக்காத அந்த பையன் கிட்ட கொண்டு போய் இந்த புடவையை கூடு அவனே வச்சு பார்த்துட்டு எது மேட்சா அதை கொடுப்பான்னு அவன் என்ன பண்ணான் ஒரு ரோவும் அப்படி போனால் இப்படி ஒரு ரோ வந்தால் வந்துட்டு சொல்கிறான் சார் உனக்கு மேட்ச்சாக அமையலேன்னான் அவன் என்ன சொல்கிறான்னா நான் கொடுத்த புடவையை சொல்கிறான்னா அவன் டபுள் மீனிங்கில் அடிக்கிறான் ஆ அதனால தான் உள்ளே நான் போகிறது கிடையாது ஆனாலும் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு உட்கார வச்சு ஏழு மணி நேரம் ஆச்சு சார் என்னென்னமோ புடவையெல்லாம் பார்த்துட்டு கட்சியில் குழந்தை ஞாபகம் வந்தால் தாய் மாதிரி புருஷன் ஞாபகம் வந்துடுது ஏழு மணி நேரமாக ஆள் எங்கே உட்காந்து கிடக்குறானோ பாவன் சொல்லிவிட்டு வெளியே அவசர அவசரமாக ஓடியா அந்த பெஞ்சில் ஆள காணாம் பக்கத்தில் செக்யூரிட்டி நிற்கிறான் செக்யூரிட்டிக்கு பார்த்து கேட்டது அம்மா செக்யூரிட்டி சார் செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒரு ஆளை எங்கள் காலையில் உட்கார வச்சிட்டு போனேன் அவர் எங்கேன்னு கேட்டுது அதுக்கு அந்த ஆள் சொன்னான் அடியே என்னை நல்லா நிமிந்துப்பார் அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான் அந்தம்மா கேட்டது அடப்பாவி நான் ஒன்று தான் உட்கார வச்சு போனேன் நீ ஏன் என் செக்யூரிட்டியாக நிற்கிற தேவ சும்மா இரு நீ என்னை உட்கார வச்சு போன இல்லை நீ உள்ளே போயிட்டேன் அந்தால் ஒரு மாதிரியாக உட்காந்துருந்தான் ஏன் நண்பா ஒரு மாதிரி ஆகுறேன்னு கேட்டேன் அவங்க பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம் டூட்டி மாத்திரமும் வரலையாம் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொன்னான் நான் கேட்டேன் எவ்வளோ நேரம் டியூட்டி பார்க்கணும்னு கேட்டேன் எட்டு அவர்னு சொன்னான் நீ எப்படி எட்டு அவருக்கு குறைஞ்சி இல்லை ஒரு டூட்டி கட்சிதுன்னு சந்தோஷமா அதை நான் செய்யலாமான்னு கேட்டேன் செய்யன்னு சொன்னான் எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டேன் நானூறுரூபா கொடுப்பேன்னா பரவாயில்லடான்னு நினச்சி ஏழு அவர் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒன் ஹவர் தான் நீ மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வா அப்படின்னா அதுக்கு அந்த அம்மா கண்ணு கலங்குது சார் ஏன் கண் கலங்குற உனக்கு என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லையா உனக்கு எனக்கும் பொருத்தம் பார்த்த ஜோசியர் சொன்னார் மனப்பொருத்தம் நூற்றுக்கு நூறு இருக்குதுன்னு அன்றைக்கே சொன்னாயன் அந்த மகராஜன் எடுத்து வச்ச புடவைக்கு நானூறுரூவா குறையுதேன்னு வந்தேன் அதை சம்பாதிச்ச பற்றியா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ தான் ஏன் என் புருஷன்னுச்சி நம்மால் நினச்சான் இதுதான் எனக்கு ஏழாவது ஜென்மமாக இருக்கணும் கடவுளே நான் முடிவு அண்ணா வாங்க 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 ஒரு நல்ல சிந்தனையாளர் ஒரு சமுதாய புரட்சியை உருவாக்குகிற விழிப்புணர்வு உருவாக்குகிற எழுத்தாளர் பேச்சால் மட்டுமல்ல தன் எழுத்தாலேயே பேச வைத்து சிந்திக்க வைக்கக்கூடிய தமிழ் அறிஞர் மனுஷபுத்தரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க அப்ப ஒரு உறவுகள் செழிக்கணும்னா நட்பு சிறக்கணும்னா வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை மையப்படுத்தணும் நாம் ஒருவரை ஒருவர் மகிழ்விப்பதற்கு மகிழ வைப்பதற்கு பழகணும் சார் முதல்ல நாம் மகிழணும் நாம மகிழ்ச்சி அடையணும் அப்புறம் தான் நம்ம மற்றவங்கள மகிழ்ச்சி அடைய வைக்க முடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய எல்லாத்தையும் ரசிங்க ஒரு சின்ன குறை இருந்தால் கூட அந்த குறையை பெருசாக்க வேண்டாம் அந்த குறையை பெருசாக்க வேண்டாம் சார் அந்த குறையை தூக்கி போடுங்க யாருக்கு குறையில திருவள்ளுவரை விட உலகத்தில் ஒரு ஞானி உண்டு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி கோளன்னு சொன்னார் இதை விட என்ன வேணும் நான் ரொம்ப ரசிப்பேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு சமயம் ஒரு ஹாக்கி போட்டியில் பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஹாக்கி போட்டி என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ரா போச்சு ரெண்டு பக்கமும் சமமாக போட்டான் கோல் ரெண்டு டீமும் சமகம் கோல் போட்ட உடனே பரிசு கொடுக்குற வந்த முத்தமிழறிஞர் என்ன பண்ணார் டாஸ் போட வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படியே நாணயத்தை அப்படி சுண்டி விட்டாங்க கீழே விழுந்து உனக்கு என்ன வேணும்னார் பூன்னார் உனக்கு என்ன வேணும் தலை சுண்டி விட்டது கீழே நாணயம் கீழே விழுந்ததும் பூ தான் வந்தது அந்த பூ கேட்டவனுக்கு ஜெயிச்சட்டியும் ஆகிப்போச்சு அப்போது பரிசு கொடுக்கும்போதே முத்தமிழறிஞர் பேசின பேச்சு என்ன தெரியுங்களா இது நாணயமான வெற்றி நாணயத்தால் வந்த வெற்றி பூ கேட்டவர்கள் ஜெயித்தார்கள் தலை கேட்பது வன்முறை தானே என்ன அருமை நான் ரொம்ப ரசிச்சு சார் அது என்ன அற்புதமானது சார் அது அந்த சமயோசித ஞானம் வேணும் பாண்டியன் ஓட்டல் மதுரையில் இன்னைக்கு இருக்குது பிரமாதமான பழைய காலத்து ஹோட்டல் பாண்டியன் ஹோட்டலில் வந்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் எலெக்ஷன் டைமில் வந்து உட்கார்றார் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஓட்டு வே அதில் வந்து சேகரிக்கிறது ஒருத்தரை நியமிக்கிறார் அவரை கூப்பிட்டு கேட்குறாரு எப்படி இருக்குது உன் தேர்தல் பணின்னு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு பம்பரம் மாதிரி சுற்றுறாருங்க ஐயா பம்பரம் மாதிரி சுத்தாதே அது ஒரே இடத்துல தான் சுத்தும் காற்று மாறி சூறாவளி பயணத்தை மேற்கொள்ளுன்னு ஒரு சொல்லில் எவ்வளவு ஒரு சுகத்தை பார்க்க முடியும் அதில் ஒரு மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்ன்றது அவரை படிக்கிற போது தான் சார் தெரியும் நமக்கு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை எதிர்கொள்ள துன்பங்கள் அவ்வளவும் தாண்டி அதனால்தான் சொன்னார் திருவள்ளுவர் இடுக்கண் வருங்கால் நகுகன்னார் அந்த சிரிக்கிற பக்குவத்தை பெற்று பெற வேண்டும் மனிதன் நிறைவாக ஒன்று சொல்லி ஐயா வந்துட்டாங்க ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனசு தெளிவாக இருக்கணும் சார் சிரிக்க சொல்லலை அவர் துன்பம் வந்தால் சிரிங்கன்னு சொல்லலை சிரிக்கக்கூடிய பக்குவத்தை நீ பெற்றுவிட்டால் அந்த துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குரிய மார்க்கம் உனக்குள்ளேயே தோன்றும்னர் உனக்குள்ளேயே தோன்றும் சார் ஏன்னா எல்லா இடங்களிலும் இருக்குது சார் நகைச்சுவை சார் கோர்ட்டில் ஒரு விச விசித்திரமான கேஸ் வந்தது ஒரு விவாகரத்து கேஸ் வந்தது சார் விவாகரத்து கேஸ் வந்தது குற்றவாளி கூண்டில் அவன் நிற்கிறான் ஏம்பா பத்து வருஷமா தம்பதிகளாக வாழ்ந்தீங்களே மறுபடியும் பேசி கலந்து பேசி முடிவெடுத்து சேர்ந்து வாழுங்கையாண்ணாரு ஜட்ஜ்ஜயா அவன் சொன்னான் நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அதே வேணாம் இனிமேல் அது ஒத்து வராது எங்களை பிரித்து விட்டுருங்கண்ணா பிரித்து விட்டேன் என்னாவும் தெரியுமா என்னான்னு செய் சொல்லு சாமின்னா சொன்னார் அடுத்த மாதத்துலேருந்து உன் சம்பளத்தில் பாதி அந்த அம்மாவுக்கு ஜீவனாம்சமாக கொடுக்கணும் அவன் குற்றவாளி கூண்டுலேருந்து கடக்கடன்னு சிரிக்கிறான் சார் டேய் வருத்தப்படுவான்னு பார்த்தானான்னு நீ சிரிக்கிற இல்லை ஏஜமா பத்து வருஷமும் முழுசாக கொடுத்துன்னு இருந்தேன் இப்போ வர மாதத்துலேருந்து பாதி எனக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷம் தாங்கலை இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முந்தியா நான் கேஸ் போட்டிருப்பேன் நீங்கள் யாருக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது சார் தான் சொல்கிறேன் எந்த நேரமும் சிரிப்பதற்கு மனதை பக்குவமாக வச்சுருக்கோம் எதுலேயும் நம்ம கலந்துக்குவோம் அதில் ஒரு விரக்தியாக பேச வேண்டாம் இன்னொன்று சொல்லுங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை நான் வளர்த்துக்குவோம் சார் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்குங்க நடக்கும்னு நம்புவோமே நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை அதெல்லாம் சொல்கிறேன் பேராசிரியர் கண சிறபேசன் தமிழறிஞர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பை அவர்களுக்கே ஆசிரியராக இருந்தவர் அவரை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கண அவரோட நானும் திருமணசையில் ஒரு மா அம்மன் கோயிலில் பேசுகிறதுக்கு பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு காரில் போகிறோம் புத்தாண்டேஸ்வரர் கோயிலை தாண்டி போகணும் அப்போல்லாம் மண் ரோடு நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முந்தி சின்ன மண் ரோடு இருபது அடி ரோடு காரில் போகிறோம் டிரைவர் பேர் கோவிந்தன் நல்லா ஞாபகம் வச்சுங்க கோவிந்தனா சங்கு சக்கரம் நான் அதையும் ஞாபகம் வச்சுங்க வளைக்க முடியாத இடத்துல ஸ்டேரிங்கை வளைச்சாம்பாரு டிரைவர் வளைச்ச வேகத்தில் ஸ்டேரிங் கையில் வந்துடுச்சு எங்கள் ஐயா சும்மா இல்லை கோவிந்தா கையில் என்ன சக்கரம் சுவாமின்னாவே இவர் சும்மா இல்லை சங்கு எங்கேன்னாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிடுவாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா அதையும் ஒரு ஹியூமர் ஆகினார் பற்றியா அதைத்தான் வாழ்க்கையில் துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் இரண்டரை கலந்து மனிதனை தேடி வரும் இன்பம் வருகிற போது மகிழ்கிற மனிதன் துன்பம் வருகிற போது துவளக்கூடாது அதற்கு கூட சிரித்து அதை எதிர்கொள்கிற பக்குவத்தை பெற வேண்டும் என்று வள்ளுவரே நமக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் சிரிக்கத் தெரியாதவனுக்கு பகல் பொழுது கூட இருட்டு என்று அவரே ஒரு தீர்ப்பும் எழுதி வைத்திருக்கிற காரணத்தினால் அன்பு நண்பர்களே குழந்தையோடு பேசுங்கள் கொஞ்சம் குழாவுங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோடு பேசுங்க ஏன்னா பேசுகிற நண்பர்களோடு பேசுங்க பேசுகிற போது தான் நகைச்சுவை தேன் துளிகள் நமக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பேசாமல் போனதனாலே பல பிரச்சனைகள் விசுரூபம் எடுத்திருக்கிறதையும் இந்த உலகத்தில் பார்க்கிறோம் பேசுவோம் கலகல பார்க்குவோம் கலவரத்தை நிறுத்துவோம் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க